மலேசிய மண்ணில் வந்து தமிழர்களிடத்திலே சீமான் என்ன பேசுவான் என்று குறிப்பெடுக்க வந்திருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளே, எங்கள் பேச்சுக்களை பதிவு செய்து தமிழ் பெருமக்களிடத்திலே சேர்ப்பிக்க வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, நாளைய என் தமிழ் சமூகத்தை ஒரு எழுச்சியும் புரட்சியும் மிகுந்த தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய புரட்சியாளர்களே, பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்கினிய தம்பி தங்கைகளே, இன உணர்வோடும் மான உணர்வோடும் இந்த கூட்டத்திற்கு வந்து அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற எப்போதும் எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எனது தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நான் நீண்ட நாட்களாக விரும்பிய ஆசைப்பட்ட கனவு கண்ட ஒரு பயணமாக இது அமைந்திருக்கிறது. இந்த மலேசிய மண்ணை நான் பெரிதும் மதிக்கிறேன், நேசிக்கிறேன், இந்த மண்ணை முத்தமிட்டு வணங்குகிறேன். நான் இந்த மலேசிய நாட்டை எனது இன்னொரு தாய் நாடாகவே நேசிக்கிறேன். அதற்கு காரணமே அன்பு மக்களே, உலக தமிழ் பேரினத்தின் முகவரியாக, முகமாக, வீரமாக, மானமாக, அடையாளமாக இருக்கிற எமது தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களை பெற்ற எங்களின் தேசிய தாய் அம்மா பார்வதி அவர்களுக்கு மருத்துவம் தர தமிழர் நாடே மறுத்துவிட்ட போது மறுக்காமல் மருத்துவம் தந்த மலேசிய மண்ணை எனது தாய் நாடாகவே நான் நேசிக்கிறேன், மதிக்கிறேன். எமது மக்கள் இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல நீண்ட நெடிய காலமாக இந்த மண் வெறும் காடாக இருந்தபோது காட்டை மேட்டை திருத்தி அதை நாடாக மாற்றிய பணியை செய்தவர்கள் எமது மக்கள். அந்த மக்கள் இந்த மண்ணிலே வளமையோடும் செழுமையோடும் வாழவில்லை, உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், வெறுமனே உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இடம் கொடுத்த இந்த மண்ணை நான் நேசிக்கிறேன், பெரிதும் மதிக்கிறேன். என் அன்பு மக்கள், உங்கள் முன்னே நிற்கிற சீமான் உங்கள் மகன், உங்கள் பிள்ளை, உங்கள் சகோதரன், உங்கள் உடன் பிறந்தவன், என் பேச்சை எனது சிறிய உரையை உற்று கேட்கிற எனது அன்பு மக்கள், அன்பான இந்த உலகத்தார், ஒரு தனி மனிதன் சீமானுடைய கருத்து அவனுடைய பேச்சு என்று பார்க்காது, அழிவின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிற தமிழ் தேசியன மக்களின் உரிமைக்கான குரல் என்று செவிசாய்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். எனது பேச்சை கேட்பதற்காக உங்கள் செவிகளை மட்டும் திறந்தால் போதாது, என்னை பார்ப்பதற்கு உங்கள் கண்களை மட்டும் திறந்தால் போதாது, எம் இனம் படுகிற துன்பங்களையும் துயரங்களையும் நீண்ட நெடிய காலமாக எமது இனம் தாங்கி வருகிற இந்த வரலாற்று பெருந்துயரத்தை கேட்பதற்கு உங்கள் இதயத்தையும் திறந்து வையுங்கள் அன்பான உலகத்திலே என்று நான் இந்த இடத்திலே வேண்டுகிறேன்.
நீண்ட நெடிய வரலாற்று பெருமை மிக்க தமிழன் என்கிற தேசிய இனம், உலகில் மொழி தோன்றி 200,000 ஆண்டுகள் ஆகிறது என்கிறது ஆய்வு என் அன்பு மக்களே. அதில் உங்களது எனது தாய்மொழி தமிழ் தோன்றி 50,000 ஆண்டுகள் ஆகிறது என்கிறது அதே ஆய்வு. எனவே 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை மிக்க வீரம் தெரிந்த தமிழன் என்கிற தேசிய இனம். ஒரு இனம் என்பது ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம். அது தேசிய இனம் என்பது எனது மக்களே. அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பு இருக்குமே, ஆனால் அது தேசிய இனம். ஆனால் தமிழர்களாகிய நாங்கள் தமிழ் இல்லம் தமிழ்நாடு என்று இரண்டு பெரிய தேசிய நிலப்பரப்புகளை கொண்ட மிகப்பெரிய தேசிய இனம், உலகத்தில் 12 கோடி எண்ணிக்கையை கொண்ட தமிழன் என்கிற தேசிய இனம். இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல உலகத்திற்கு நாகரீகம், பண்பாடு, அறிவியல், தொழில்நுட்பம் அனைத்தையும் கற்றுக் கொடுத்த இனம். யாவும் ஊரே, யாவரும் கேளீர் என்று உலகங்களில் நேசித்து பாடிய இனம். உலகம் முழுதும் எனது, உலகில் வாழ்கிற எல்லோரும் எமது உறவினர்கள் என்று அன்பொழுது ஆரத்தழுவி நேசித்தவன் எனது பாட்டன் உப்பாட்டன் எமது இனமக். உலகிற்கு பொதுமறை தந்த எமது முப்பாட்டன் வள்ளுவன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக என்று உலகம் தழுவி உலகை நேசித்தே பாடினான் கம்பன் வள்ளுவன் இளங்கோ கவிஞர் எல்லோரும் உலக உலகை என்று இந்த உலகை நேசித்தே பாடினார்கள். பாடுவோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்து விட்டுள்ளெல்லாம் தலை என்ற உலகிற்கு பண்பாடு கற்றுத் தந்தவன் தமிழ். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற பண்பாட்டை கற்றுத் தந்தவன் தமிழ். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலக இயற்றியா என்று உலகத்திலே முதன் முதலாக பகுத்தறிவு வாடியவனும் தமிழன் எனது பாட்டன் வள்ளுவன். உலக இதிகாசங்களில் புராணங்களில் வேதங்களில் எல்லாம் இல்லாதவனும் எந்த புரிதலும் மாந்த சமூகத்திற்கு கல்வி அவசியம் என்று எவரும் படிக்கணும், எவரும் போதிக்கணும். ஆனால் தமிழனின் ஆதி நூலான வேத நூலாக இருக்கிற வாழ்வில் நெறி காட்டிய குரல் நெறி தந்த எனது பாட்டன் வள்ளுவனின் அன்பு மக்களே, தொட்டனை தூரும் மனக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்று கல்வி பாடியவன் நமது பாட்டன். இப்படி பெருமைகள் பல கொண்ட இனம் உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் என்று பொது உடைமை போதித்தவன் நமது பாட்டன் அகத்தியன். மார்க்சுக்கு முன்பு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்தில் பாய்ந்து ஓடுகிற காட்டாற்று வெள்ளம் போல பாய்ந்து ஓடுகிற நீரை தடுத்து நிறுத்தி அதை பாசனத்திற்கு விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியும் என்று உலகத்திற்கு காட்டியவன் 1800 ஆண்டுகளுக்கு முன்பு என் அன்பு மக்களே நமது முப்பாட்டன் கரிகால் பெருவளச்சோர். அறிவிலே, ஆற்றலிலே, வீரத்திலே, கொடையிலே சிறந்து விளங்கிய இனம். குளிரிலே நடுங்குகிறது மயில் என்று கருதி போர்வையை போத்திய பேதனின் பேரனும் பேத்திகளும் தத்தளித்து தட்டுக்கட்டு தடுமாறின்ற முல்லைக்குடி படர்வதற்கு குச்சியை உண்டாமல் தான் வந்த தேரை நிறுத்திவிட்டு போன பாரியின் வாரிசுகள் நாம். இத்தனை பெருமை கொண்ட ஒரு பேரினம் இன்றைக்கு நிற்கிற நிலையில் உலகத்தில் எத்தனையோ மொழிவழி தேசிய இனங்கள் வாழ்கிறதே நட்பு மக்களே.
தமிழர் மட்டும்தான் தன்மானத்திற்கென்று கட்சி வைத்தான் அன்பு மக்களே. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் என்று தமிழன் தான் கண்டான். காரணம், அவனுக்கு மட்டும்தான் தன்மானம் இருந்தது. சுயமரியாதைக்கென்று கட்சியின் தன்மானத்திற்கென்று இயக்கமும் கண்ட தமிழன் உலக அரங்கிலே அவமான சின்னமாக இன்று அலைகிறான் அன்பு மக்களே. இதுதான் நிகழ்கால நிலை. கோட்டை எட்டி ஆண்டையினம் கோணி துணி கட்டி தூங்குகிறது என் அன்பு உறவுகள். கல்லுமாவிலே கோலம் போட்டால் ஈக்கும் எறும்புக்கும் இரையாகாது என்று கருதி அரிசிமாவிலே கோலம் போட்ட என் அன்னை தமிழ் சமூகம் அறவையில் கஞ்சிக்கு வழி இல்லாது அல்லாடுகிறது என் அன்பு மக்கள். கடாரம் கொண்டோம், கங்கையும் கொண்டோம், காவிரியிலே கொஞ்சம் தண்ணி கொண்டோமா என்று கேட்கிற நிலையில் நிற்கிறது எனது இனம், நமது இனம், என் அன்பு மக்கள்.